ஜெயாடி விநாயகர்கள் அனைவருக்கும் ஆழ்வாரின் காலை வணக்கம். இன்றைய ஆலயங்கள் அற்புதங்கள் நிகழ்ச்சியில் மருடேஸ்வரர்னு இப்போ ரீசெண்டாக நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது கோவா போகிற ரோடாக இருந்தாலும் மூகாம்பியாவிலிருந்து இது வந்து ஒரு 60-65 கிலோமீட்டருக்குள்ளே தான் இந்த கோயில் இருக்குது. இங்கே பெரிய சிவபெருமான் இருக்கிறாரு. இந்த சிவபெருமான் கடற்கரை ஓரத்தில் இருக்கிறார். மிக ரம்மியமானவும் அழகானவனும் இந்த கோயிலுடைய அதிசயம் அற்புதம் என்னென்னா, பெரும்பாலும் சிவபெருமானை மலையில் பார்த்துருக்கலாம், இமயமலை அல்லது சுடலை மாடன் சொல்லக்கூடிய அந்த சுடலை பொடியை பூசி கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமான் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. ஆனால் கடற்கரை ஓரத்தில் ரம்மியமாக இருக்கக்கூடியவர் தான் மருடேஸ்வரர். வாழ்க்கையில் பல திருப்பங்களை, பல மாற்றங்களை கொடுக்கக்கூடியவர் தான், திருப்பங்களையும் மாற்றங்களையும் கொடுக்கக்கூடியவர் தான் இந்த மருடேஸ்வரர் கோயில். இங்கே இன்னொரு அதிசயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சிவபெருமான் கடற்கரை ஓரத்தில் அப்பையும் தியானம் பண்ணிகிட்டு இருக்கிற மனிதா, உனக்கு அமைதி வேணுமா, உனக்கு பிபி வரக்கூடாதா, உனக்கு ஆழ்ந்த சிந்தனை வேணுமா, உன் தூய்மை மனம் தூய்மையாக இருக்க வேண்டுமா, அப்போ வந்து அந்த உலகங்களையும் காக்கும் சிவபெருமான் அண்ணாமலையார், இந்த பிரம்மாண்ட கோடி இருக்கக்கூடிய நம்மளை அர்ச்சிக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரரே கடற்கரை ஓரத்தில் தியானம் பண்ணியிருக்கிறார். மூகாம்பியா போகிறவங்க, கோவா போகிறவங்க இந்த நிகழ்ச்சி வாயிலாக மருடேஸ்வரர், இந்த மருடேஸ்வரனுடைய கோயில் வந்து அழகு, இந்த கோயிலில் இருக்க பீச் ஓரத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோயில் ரொம்ப விசேஷம். கீர்த்தி முறை முக்கியம், தீர்த்தம் முக்கியம்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி தீர்த்தத்துக்கு பக்கம், தீர்த்தத்தில் கடலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய, இப்போ ராமேஸ்வரத்தில் கூட தான் ஒரு சுவாமி இருக்கிறாரு, இதில் என்ன அதிசயம் அப்படிங்கலாம் சில விஷயங்களை நான் உங்ககிட்ட சமரிக்கும் பொழுது, ஒரு சில விஷயங்களை நான் நேரடியாக சொல்கிறதில்ல. மருடேஸ்வரர் கோயிலை போய் பாருங்கள், அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் அந்த கடற்கரையில் எவ்வளோ பெருசு இருக்கிறார், எவ்வளோ பெருசு இருந்து நம்மளை வந்து காத்து கொண்டு இருக்கிறார். அந்த கோயிலினுடைய அமைப்பும், அந்த தீர்த்தமாகக்கூடிய அந்த கடலுடைய அமைப்பையும் பாருங்கள், அவருடைய அனுகிரகத்தை பெறுங்க, அதன் மூலயமா ஏற்படக்கூடிய நன்மையை அடைங்க. இந்த மருடேஸ்வரர் கோயிலை வந்து அவசியம் சென்று எல்லாரும் சேவித்து உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை கொடுக்கக்கூடியதும், அதே நேர மனிதனுக்கு தியானம் முக்கியங்கிறத உணர்த்துறத நான் எவ்வளோ எடுத்து சொன்னி, எவ்வளோ கோயிலை பார்த்தாலும் நீங்கள் நேரடியாக சிந்திச்சு போய் பார்க்கும் பொழுது தான் அதனுடைய பூரணத்துவமும் காரியத்துவமும் தெரியும். இதுக்கு கோயில் வாசல் முடிக்கையே பஸ்ஸு போக்குவரத்து, வாகன போக்குவரத்துலாம் இருக்குது. இந்த அழகுக்காக மட்டும் இந்த கோயிலை சொல்லலை, தியானம் எவ்வளோ முக்கியங்கிறத சொல்லாமல் சொல்லும் உணர்த்தும் ஊர், தன்னுடைய வாழ்க்கையில் மறுமலர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஊர், மருவத்தை மாற்றக்கூடிய மருடேஸ்வரர் கோயிலை அவசியம் செஞ்சு அந்த மருடேஸ்வரருடைய அனுகிரகத்தையும் அதில் இருக்கக்கூடிய அதிசயங்களும் அற்புதங்களையும் நீங்கள் உணர்ந்து நீங்கள் செழிப்பம் பெறணும்னு உங்களிடமிருந்து சமர்ப்பித்து உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர் டி ஆனந்தாழ்வார், திருப்போணம் கோரக்கநாதர் அடிமை. நன்றி, வணக்கம்.